I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஹலோ கேமர்ஸ், என் பேர் குரு. நீங்கள் பார்த்து டிஎஃப்ஜி. நம்மளோட கன் ஆஃப் ஃபிஃபரோட ஜேர்னியை 2019 முன்னாடியும் 2019 அப்புறமும் ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்காங்கன்பா. 2019 முன்னாடி வரைக்கும் நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ 2020 அப்புறம் டாப்அப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்டு, மிச்சம் அவனுக்கும் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற ஃபிஃபே இருக்கு நண்பா. ஆனால் நம்ம சர்வரில் மட்டும்தான் இப்படி, பிரசிலியன் சர்வரில் இன்னும் நிறைய ஃப்ரீ ஈவெண்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சர்வருக்கும் அவங்க சர்வருக்கும் டிஃப்ரெண்ட் தான் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெட்டி சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி கிட்டி தான் நண்பா. அந்த கிட்டியை லான்ச் பண்ணும்போது எப்படி லான்ச் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா நண்பா? பழைய பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நண்பா. எப்படி லான்ச் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு இப்போ கோல்டு ராயல் இருக்கலாம் நண்பா, அந்த மாதிரி பெட் ராயல்னு வச்சு ரிலீஸ் பண்ணாங்க நண்பா. அதுவும் நம்ம கோல்டு வச்சு வச்சு ஸ்பின் பண்ணிக்கிற மாதிரி தான் நண்பா இருந்துச்சு. ஸோ அப்போ பெட்டெல்லாம் ஃப்ரீயாக தான் நண்பா எடுத்தோம். இப்போ தான் பெட்டெல்லாம் டாப்அப் பண்ணி வாங்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சர்வர்காரங்க தான் நண்பா. ஏன்னா சும்மா இருந்தாலும் சொரிஞ்சு விட்ட மாதிரி நம்ம சர்வர்காரங்க தான் காஸ்ட்யூம் எடுக்கணும், நல்ல இது வச்சுக்கணுங்கிறதுக்காக டாப்அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் நண்பா. இப்போ ஃப்ரீ ஃபயரில் மைனஸ் ஸ்பெண்ட் பண்ணவங்க மட்டும்தான் விளாட முடியுன்ற மாதிரி அளவு கொண்டு வந்தாங்க நண்பா. பட் பிரேசன் சர்வரில் இன்னும் நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் விட்டுட்டு தான் நண்பா இருக்காங்க. அந்த சர்வரில் யாரும் அவ்வளோ டாப்அப் பண்ண மாட்டாங்க நண்பா. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு டாப்அப் பண்ண வைக்கிறதுக்காக தான் நண்பா கம்மியான டைம் வந்து நம்ம டாப்அப் பேமெண்ட்டில் வரும். பழைய பிளேஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் நண்பா. அதாவது ஆரம்பத்தில் கேரட் ரிலீஸ் பண்ணும்போது ஒன் டைமும் டாப்அப் பண்ணாலேயும் கேரட்டை கொடுக்குற மாதிரி தான் நண்பா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ தான் மினிமமே 200 டைமண்ட் டாப்அப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க நண்பா. பட் பிரேஸ் சர்வரில் இன்னும் அந்த ஒன் டைமண்ட் டாப் பண்ணுறது இருக்கு நண்பா. ஏன்னா அவங்க யாரும் அவ்வளோ டாப்அப் பண்ணுறதுனால இன்னும் அந்த சிஸ்டத்தை அவங்க மாற்றாமல் இருக்காங்க நண்பா. நம்ம சர்வருக்கு ஒரு ஈவெண்ட்டும் அவங்க சர்வருக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நண்பா. நம்மளுக்கு டாப்அப்பில் வர ஈவெண்ட்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ ஈவெண்ட்லேயே வரும் நண்பா. அவங்களுக்கு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் விட்டாலும் ரொம்ப ஒருத்தான ஈவெண்ட்டாக தான் நண்பா விடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபேடவில் ஈவெண்ட்டு நம்ம சர்வருக்கு எப்படி வந்துச்சுன்னா, இப்போ உங்கள் சோவாயிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நண்பா வந்துச்சு. ஆனால் அவங்க சர்வருக்கு எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா நண்பா? இந்த மாதிரி தான் நண்பா இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ஐட்டத்தை மட்டும் பாருங்கள் நண்பா. பர்மனெண்ட்டான ஃப்ளேமிங் ஏகே, சைபோ லேடி பண்டல், இந்த மாதிரியான ஒருத்தன் ஐட்டம் தான் நண்பா அவங்க ஃபேடவில் இருந்து. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஈவெண்ட் இருக்குன்னு, நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஈவெண்ட் இருக்குன்னு. ஸோ இது மூலமாகவும் நம்ம சர்வரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், பழைய பிளேஸ்லாம் தெரிஞ்சுக்கோம் நண்பா. இதுக்கு முன்னாடி டைமண்ட் ராயலில் மேஜிக் கியூப் மட்டும்தான் இருந்துச்சு. மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் ஒன்று இல்லை நண்பா, இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க. மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிச்சிடும், ஒரு ஸ்பின்னுக்கு ஒன்று நண்பா கிடைக்கும். ஆனால் அந்த சர்வரில் ஒரு ஸ்பின்னுக்கு 5 கிடைக்கும் நண்பா. ஸோ நம்ம 100 ஸ்பின் பண்ணி எடுக்க வேண்டியதை அவங்க 20 ஸ்பின் பண்ணி ஒரு மேஜிக் கியூப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி டைமண்ட் ராயலில் எமோட் இருக்கிற சிஸ்டம் இருந்துச்சு நண்பா, இப்போ தான் நம்ம சர்வரில் எடுத்துக்கிட்டாங்க. பட் பிரேசிலியன் சர்வரில் இன்னும் அந்த சிஸ்டம் இருக்குன்னா ஆரம்பத்தில் எமோட்டில் ஃப்ரீ ஈவெண்ட்லேயும் லான்ச் பண்ணுவாங்க நண்பா. பட் ஆனால் இப்போ எந்த ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்லையும் எமௌண்ட் அதிகமாக கொடுக்கறது நண்பா, எல்லாம் மொக்கையான எமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் தான் நண்பா இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு டாப்அப் பண்ணுற அளவு டாப்அப் பைத்தியங்கள் இருக்காங்க. பட் பிரேசில் சர்வரில் அந்த மாதிரி யாரும் அதிகமாக டாப்அப் பண்ண மாட்டாங்க நண்பா. அதனாலேயும் என்னவோ என்னன்னு தெரியல நண்பா, நம்ம சர்வருக்கு வர ஈவெண்ட்டில் ரொம்ப மட்டமாகவும் அவங்க சர்வருக்கு வர ஈவெண்ட்டில் ரொம்ப ஒருத்தான ஈவெண்ட்டும் வருது நண்பா. ஏன்டா அவங்க டாப்அப் பண்ண மாட்டாங்க, இவன் டாப்அப் பண்ண மாட்டாங்கன்னு மூச்சுக்கு முன்னோ தடவை சொல்கிறியே, எதை வச்சு நீ சொல்கிறேன், அதுக்கு ப்ரூஃப் என்னடான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தான் ப்ரூஃப் தரேன் நண்பா. இப்போ அவங்க ஷோ ஆகிட்டு இருக்கேன் பட் இந்த டாப்அப் ஈவெண்ட், இந்த டாப்அப் ஈவெண்ட் நம்ம சர்வருக்கு வந்துச்சுன்னா 500 டைமண்ட் வரும் நண்பா. ஏன் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அந்த இது வரும்போதேவும் 500 டைமண்ட் தான் நண்பா நமக்கு அந்த டாப்அப் ஈவெண்ட் வந்துச்சு. பட் இவங்க சர்வரில் அந்த டாப்அப் ஈவெண்ட் வெறும் 140 டைமண்ட் தான் நம்ம வந்திருக்கு. ஸோ அவங்கள டாப்அப் பண்ண வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நண்பா அவங்களுக்கு இவ்வளோ கம்மியான டைமண்ட் டாப்அப் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் விட்டுருக்காங்க. நம்ம சர்வரில் எவ்வளோ பேர் டாப்அப் பண்ணுறாங்க இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பா. நம்மளுக்கு இப்போ வந்த தேர்ட் அனிவர்சரி ஈவெண்ட் இருக்காங்க நண்பா. நமக்கு வந்த ஈவெண்ட்டுக்கும் பிரேசில் சர்வரில் வந்த ஈவெண்ட்டுக்கும் இருந்த டிஃப்ரெண்ட்டை பற்றி பார்ப்போம் நண்பா. உங்களுக்கு சோவாக நண்பா இதுதான் நண்பா அவங்களுக்கு வந்த ஈவெண்ட். நம்மளுக்கு இதில் இருக்கிற இந்த பேக் பேக் ஒரு டைமண்ட் ஸ்பெண்டிங் ஈவெண்ட்டில் வந்தது நண்பா. ஆனால் இந்த பேக் பேக் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க நண்பா. இப்போ உங்களுக்கு சோவாகிட்டு இருக்க இந்த ஸ்கேட் போர்டும் அவங்க சர்வருக்கு ஃப்ரீயாக வந்தது. நம்ம சர்வருக்கு அதை டாப்அப் பண்ணுற ஈவெண்ட்ல வந்தது நண்பா. ஸோ இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க சர்வருக்கும் நம்ம சர்வருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை. இந்த மாதிரி ஈவெண்ட்டாக அவங்களுக்கு வர்றாங்க நண்பா. ஆனால் நம்ம டாப்அப் பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் அவ்வளோ ஒருத்தானதாக இருக்க மாட்டேங்குது நண்பா. நம்மளோட சர்வரில் அதிகமாக டாப்அப் பண்ணுறதுனால தான் நம்ம சர்வரில் கிஃப்ட் ஷாப்பில் நிறைய ஐட்டம் இருக்கும் நண்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க யாரும் அதிகமாக டாப்அப் பண்ணதுனால அவங்க சர்வரில் கிஃப்ட் செக்ஷனில் கம்மியானதான் நண்பா இருக்கும். நம்ம
சர்வருக்கு கடந்த ஒரு வாரமா எந்த ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டும் இல்லைன்னா ஆனிவர்சரி ஈவெண்ட்டை வச்சு இந்த ஒரு வாரம் அவங்க உபயோகிச்சிட்டாங்க. பட் பிரேசில் சர்வரில் இந்த ஒரு வாரம் கூட அவங்களுக்கு ஃப்ரீ ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க என்பா. இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கேன் என்பா, இதுதான் அவங்களுக்கு ஃப்ரீ ஈவெண்ட். இந்த மாதிரி கன் ஸ்கின் இந்த மாதிரி லூட் கிரேட்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்டு இருக்காங்க என்பா. ஆனால் நம்ம சர்வருக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டே வரதில்லை. அதே போல் அந்த சர்வருக்கு லெஜண்டரி ஸ்கின்னான யூஎம்பி வந்து அவங்க சுதந்திர ஈவெண்ட்டுக்கு கொடுத்தாங்க என்பா. நம்ம சர்வர் சுதந்திர தினமும் ஆனிவர்சரியும் ஒன்றா வரதுனால என்னன்னு தெரியல, நம்ம சர்வருக்கு இந்த தடவை சுதந்திர தினத்துக்கான ஈவெண்ட் எதுவுமே வரல என்பா. இதே மாதிரி நம்ம இந்தியன் கம்யூனிட்டி தொடர்ந்து டாப் அப் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஃபயரை ப்ரீமியம் மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க என்பா. நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு ப்ரீமியம் போட்டால் தான் என்பா விளாட்ற மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாரும் டாப் அப் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. நம்ம சர்வருக்கு அலாக் வந்து ஆனிவர்சரிக்கு தான் என்பா 67% ஆஃபர் விட்டாங்க. பட் ஆனால் பிரேசில் சர்வரில் அடிக்கடி அலாக்குக்கு ஆஃபர் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க வாங்க மாட்டுறாங்க. நம்ம கம்யூனிட்டியில் அலாக் வாங்குறதுக்காகவும் ஆஃபர் விட்டால் போனால் வராதுன்றதுனாலேயும் 200 நிறைய பேர் டாப் அப் பண்ணியிருக்காங்க என்பா. ஸோ டாப் அப் பண்ணுறத குறைச்சிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கீழே அடுத்து இந்த சர்வரோட கம்பேரிசன் போடன்றது கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்பா. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேனி குரு.